தியானம் 23. நம்பிக்கை என்னும் சுபாவத்துக்கு மேலான புண்ணியம். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், உனது ஆத்மத்தின் மிக அதிசயத்துக்குரிய புண்ணியங்களில் ஒன்று நம்பிக்கை என்னும் புண்ணியமாகும். அதை ஒரு சிறு விதையாக உனது ஞான ஸ்தானத்தின் போது அங்கு வைத்தேன். அது வளர வேண்டும். வாழ்வின் துன்பங்களிலும் சங்கடங்களிலும் அது உனக்கு உதவி செய்ய வேண்டும். மிக சிறந்த நன்மையாக என்னை நீ ஆசிக்க செய்வது இந்த புண்ணியமே. மோட்சத்தின் முடியாத சந்தோஷங்களை நீ எதிர்நோக்கவும் நித்திய வாழ்வு பெற தேவையான உதவிகள் அனைத்தையும் என்னிடமிருந்து நீ நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கவும் இந்த புண்ணியம் உன்னை ஏவுகிறது. உனது இரட்சணியத்தை பற்றிய பயங்கள் கவலைகள் அனைத்தையும் இந்த புண்ணியமானது தணிக்கிறது. எனது வல்லமையை நீ நோக்கவும் எனது நன்மைத்தனத்தை நீ காணவும் எனது நேசத்தின் மீது ஊன்றி நிற்கவும் இது உனக்கு உதவியாய் இருக்கிறது. அவன் நம்பிக்கையால் என்னை விட்டு நீ அகலும்படி சந்தேகங்களும் சங்கடங்களும் உன்னை தூண்டும் பொழுது இது உன்னை திடப்படுத்துகிறது, என்னை சார்ந்து நிற்க செய்கிறது. சுவாவத்துக்கு மேலான நம்பிக்கையானது நல்வாழ்வு நடத்த நீ செய்யும் அனுதின முயற்சிகளில் நீ என் உதவியை எதிர்பார்க்க செய்கிறது. நம்பிக்கை என்னும் இப்பரலோக கொடையானது உனது அனுதின வாழ்வில் எனது சித்தத்தை நிறைவேற்ற நீ நேர்மையுடன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யாவிடில் பூர்த்தியானதாகாது. தன் பகுதி வேலையை செய்யாமல் நித்திய சந்தோஷத்தை அடையலாம் என எதிர்பார்க்கிறவர் மிஞ்சிய நம்பிக்கை என்னும் குற்றத்துக்கு உள்ளாகிறார். நம்பிக்கையானது உனது ஜபங்களை அதிக வல்லமை உள்ளவை ஆக்குகின்றது. உன் உண்மையான தேவைகளில் உறுதியான நம்பிக்கையுடன் எனது உதவியை எதிர்பார்க்கிறவனுக்கு நான் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்பிக்கை கொண்டவன் தனது இறுதி வெற்றிக்கு உண்மையாகவே தேவைப்படுவதையே விரும்புகிறான். உலக உபகாரத்துக்காக அவன் ஜெபிக்கும் போதும் அது அவனை சிறந்தவனாக்குமானால் அல்லது அந்த உதவியை யாருக்காக கேட்கிறானோ அவரை சிறந்தவனாக்குமானால் அந்த உபகாரம் கிடைத்தால் போதும் என்கிறான். உயர்ந்த நம்பிக்கை கொண்டவன் அனைத்திலும் தன்னை முழுவதும் சர்வ ஞானியான என்னிடம் கையளித்து விடுகிறார். நம்பிக்கை என்னும் சுபாவத்துக்கு மேலான புண்ணியமானது புத்திக்கு தெளிவு கொடுக்கிறது, மனதுக்கு திடன் அளிக்கிறது, இதயத்துக்கு தைரியம் தருகிறது, உடலுக்கு சகிக்கும் வலிமை அளிக்கிறது, அவனுக்கு அது வெற்றியை நிச்சயப்படுத்துகிறது. ஏனெனில் சகலத்தையும் அறிகிறவரும் சர்வ வல்லவரும் சர்வ நேசமுள்ளவருமான என் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். இந்த ஆச்சரியத்திற்குரிய புண்ணியமானது பத்திரமாய் இருக்கிறோம் என்னும் உண்மையை ஆன்மாவுக்கு அளிக்கிறது. நம்பிக்கையுடன் உன் இரட்சணியத்துக்காக உழைத்து வா, பயப்படாதே, ஏனெனில் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையால் நாம் இரட்சிக்கப்படுகிறோம் என புனித சின்னப்பர் சொல்லுகிறார். இது உண்மையே. நம்பிக்கை என்னும் புண்ணியம் என் ஆன்மாவில் இருக்குமானால் நான் சேதமாக முடியுமா? நம்பிக்கையுடன் நான் கடவுள் பக்கமாய் திரும்புவேன். அவரது கட்டளைகள் அனைத்தையும் அரவணைத்து
அவரது திருச்சித்தமானது எனக்கு பிடித்தமில்லாததாயிருந்தாலும் கடினமாயிருந்தாலும் அதை நிறைவேற்றியும் எனது வாழ்வை அவரது கரங்களில் வைத்து விடுவேன். தாராள குணத்தில் யாரும் கடவுளுக்கு மேற்பட்டவர் அல்ல. எனக்கு அவசியமான பலம் அனைத்தையும் அவர் எனக்கு தருவார். நம்பிக்கை என்னும் பரிசுத்த புண்ணியத்தை நான் எண்ணில் வளர்ப்பேனானால் பயமும் சந்தேகமும் இன்றி நான் இருப்பேன். கடவுளது சமாதானத்தை கொண்டிருப்பேன். ஜெபிப்போம். ஓ அன்பின் தேவனே, சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் கொண்டவரே, நம்பிக்கையுடன் இன்று நான் உமது பக்கமாக திரும்புகிறேன். நீர் விரும்புவது போல் நான் உம்முடையவனாய் இருக்க நான் ஆசிக்கிறேன். இந்த உயர்ந்த உபகாரத்தை பெற அவசியமானதை எல்லாம் நான் செய்து எனது நேர்மையை காண்பிப்பேனாக. என் அனுதின வாழ்வில் நாளுக்கு நாள் நான் அதிக உத்தமனாகுவதற்கு தேவையான சுபாவத்திற்கு மேலான பலத்தை எனக்கு தர நீர் ஆசையாய் இருக்கிறீர். எனது இறுதி வெற்றிக்கு உண்மையாகவே தேவையானதை தர நீர் மறுக்க மாட்டீர். உமது அதிசயத்துக்குரிய திட்டங்களுக்கு நான் பிரமாணிக்கமாயிருக்க ஆசிக்கிறேன். என் அனுதின வேலைகளை நான் செய்கையில் மோட்சத்தை நான் நோக்குவேனாயில் அநேக காரியங்கள் எளிதாகும். துயரமோ மனத்தளர்வோ பயமோ அவநம்பிக்கையோ என்னை உபாதிக்காது. ஆண்டவரே, வழியை எனக்கு காட்டும். உமது திருச்சித்தத்தை பின்பற்ற நான் ஆசையாயிருக்கிறேன். சமாதானத்தையும் பரலோக மகிமையையும் அடைய அதுவே பாதை. சில சமயங்களில் நீர் என்னை கரடு முரடான பாதைகளில் அழைத்து போவீர் என்பது உண்மையே. எனினும் நான் மோட்சம் சேர்வதற்காக என்ன உபத்திரவங்களையும் அனுபவித்தாலும் தகும் என்பதை நான் மறக்கலாகாது. ஆமேன்.